அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா பொதுவாக திருப்பதி கோவிலை பற்றி நமக்கு நிறைய தகவல்கள் தெரிந்திருக்கும். திருப்பதி கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயம், திருப்பதி கோவிலை பற்றிய அதிசயம், அங்கே இருக்கக்கூடிய அருவிகளினுடைய அதிசயம், இப்படி நமக்கு நிறைய அதிசயங்கள் தெரியுங்க. இருந்தாலும் திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய தங்க கிணறு பற்றிய ஒரு சிலருக்கு மட்டும்தான் அதனுடைய சிறப்புகளும் அதிசயங்களும், அந்த கிணறு எப்படி உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது, இப்படி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல் தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோல சொல்லக்கூடிய முழுமையான தகவல்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். நீங்க இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பிருத்திவ்ராஜ் பட் அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, இது போன்ற பிரச்சனைகளுக்கும் ஜனவசியம், மாயமந்திரம் இவற்றுக்கும் நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். தொடர்புக்கு இந்தியன் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் பிருத்திவ்ராஜ் பட் அவர்கள் 8867158583. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய தங்க கிணறு உண்மையா அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கும். அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்குங்க. ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டத்தில் பாரம்பரிய கலை அம்சத்தை கொண்டு கட்டப்பட்டது தான் திருப்பதி பாலாஜி, அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். இது அனைவருக்குமே தெரிந்தது தான். கடல் மட்டத்தில் இருந்து 3200 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலையில் தான் ஆதிசேஷன் அவதாரமாக கருதப்படக்கூடிய நாராயண யாத்ரி, சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி மற்றும் வெங்கடாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சிகரங்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணமாக தான் ஏழுமலையான் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த மாதிரியான பொதுவான தகவல்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தது தான். கடவுள் ஏழுமலையானே மனித உருவில் அவதரித்ததாகவும் அவரே இந்த கோவிலை கட்ட சொன்னதாகவுமே ஒரு முனிவர் இந்த மாதிரியான கருத்துக்களையுமே சொல்லியிருக்காங்க. அதே போல் புராணமுமே அதே தான் சொல்லுது. பொதுவாக தொண்டைமான் வம்சத்தினர் திருப்பதி கோவிலை தங்கத்தில் அலங்கரித்ததாகவும் அந்த வம்சத்திலேயே தான் திருமலையான் மனிதனாக அவதரித்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஆந்திரா மக்கள் அனைவருமே இந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் நிறைய பேரால் பேசப்பட்டு தான் வந்துட்டுருக்கு. அதற்கு ஆதாரமும் உள்ளதாகவுமே சொல்கிறாங்க. திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய திருமலையின் அருகே 2 தங்க கிணறு இருக்குது அப்படின்னும், அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் உபயோகப்படுத்த உகந்தது அல்ல அப்படின்னும், கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு முன்பு அரசரால் மூடப்பட்டது, அதுக்கப்புறம் 2007 தான் திருப்பதி ஏழுமலையானினுடைய மகிமை காரணமாக அந்த கிணற்றில் நீர் வந்து பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மாறியிருக்கு, இப்படி நிறைய கருத்துக்களுமே அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்கு. இந்த கிணறு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டைமான் காலத்தில் தங்கத்தால் கட்டப்பட்டது அப்படின்னும் முனிவர்கள் பலருமே சொல்லப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்களின் நம்பிக்கைகளின் படி பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளுடன் கூடிய இந்த தங்க கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து மன்னர் பரம்பரையில் மனித பிரிவு எடுத்து திருமலையான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்துவார் அப்படின்னும் இந்த மாதிரியான நிறைய சிறப்பான கருத்துகளும் பேசப்பட்டு தாங்க வந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் திருப்பதி தங்க கிணறு அப்படின்னாலே நம்மளை ஒரு நிமிடம் ஆச்சரியப்படுத்த வைக்கக்கூடிய அதிசயங்கள் நிறைந்ததாகவே இருக்கு அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக தங்க கிணற்றில் இருந்து தான் எடுக்கப்படும் நீரை கொண்டு தான் பெருமாளுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அபிஷேகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் திருமலையில் ஏழுமலையான் கோவிலுக்குள் தங்க கிணறு, விரஜா நதி கிணறு, போட்கிணறு, போக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு 4 கிணறுகள் இருப்பதாகவும் இதில் பிரசாதம் செய்யக்கூடாரம் அருகே தங்க கிணறு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதே போல் ஏழுமலையான் பாதத்திற்கு கீழே விரஜா நதி கிணறு இருக்கு அப்படின்னும், லட்டு தயாரிக்கும் கூடாரத்திற்கு எதிரே போட்கிணறு இருப்பதாகவும் சொல்கிறாங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் கண்ணாடி மண்டபத்திற்கு வலதுபுறம் பூக்கிணறு இருப்பதாகவும் இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் நிறைய பேரால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. புராண காலங்களிலிருந்தே தங்க கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாகவே தான் இருந்துட்டுருக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த நீர் அப்படின்றது பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இல்லை. இருந்தாலும் பெருமாளினுடைய அற்புதமான மகிமையால் மீண்டுமே அந்த தங்க கிணற்றில் இருக்கக்கூடிய நீரானது தூய்மையாகவே மாறி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நீராகவே மாறி இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் தங்க கிணற்று நீரை எடுத்து தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதன் காரணத்தினாலுமே திருப்பதி பெருமாளுக்கு தங்க கிணற்றிலிருந்து வரக்கூடிய நீரில் தான் அபிஷேகமும் சிறப்பாகவே இன்றளவுமே செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திருப்பதியில் தங்க கிணறு அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்றவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். நீங்கள் அடுத்த முறை திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தங்க கிணற்றை நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம். இதுபோல் நம்ம ஏழுமலையானினுடைய மகிமைகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவிற்கு இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். திருப்பதி கோவிலில் இருக்கும் திருமலையினுடைய தங்க கிணறு அப்படின்றது ரொம்பவே மிகப்பெரிய அதிசயங்களை கொண்டதாக தான் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாங்க. அதே போல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களுமே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அந்த ஏழுமலையானே மனித உருவில் அவதரித்து அவரே இந்த கோவிலை கட்ட சொன்னதாகவும் இந்த மாதிரியான நிறைய கருத்துக்களுமே தாங்க சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தங்க கிணறு எப்படி உருவானது அப்படின்ற தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக விஷ்ணு பகவானினுடைய அவதாரமான பெருமாள் திருவேங்கடத்தில் குடிக்கொண்டிருக்காங்க. அப்போது அனைவருக்கும் உணவு தயாரிப்பதற்காக லக்ஷ்மி தேவி ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தீர்த்தம் தாங்க லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பூதேவியும் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காங்க, அந்த தீர்த்தம் பூ தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலப்போக்கில் இந்த இரண்டுமே மண்ணுக்குள்ளே பொதிந்து போய்விட்டது. பல வருடங்களுக்கு பிறகு பெருமாளுக்கு பூஜை செய்ய உகந்த பூக்களை கொண்டு ஒரு தோட்டத்தையும் உருவாக்க முற்பட்டார் ஒரு இளைஞர். அப்போது அவர் குழி தோண்டும் போது ஸ்ரீ தீர்த்தத்தையும் பூ தீர்த்தத்தையும் கண்டறிந்து விட்டாராம். அதனால் அந்த இளைஞரின் காலத்திற்கு பிறகு மீண்டுமே அந்த இரண்டு தீர்த்தங்களுமே சீதிலும் அடைந்திருக்கு. அந்த இளைஞரினுடைய புண்ணியத்தால் தான் அடுத்த பிறவியில் தொண்டைமான் சக்கரவர்த்தியாகவே பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் நிறைய தகவல்களும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதன் பிறகுதான் அவர் திருமலை கோவிலை கட்டி அமைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முன்ஜென்மத்தில் தான் கண்டறிந்த தீர்த்தத்தை சுற்றி தங்க கவசமும் செய்திருக்கார் அப்படின்னும் அந்த கிணறு தான் இப்போது தங்க கிணறு அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுதுங்க. உலகிலேயே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரே கிணறு அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய இந்த கிணறு மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவிற்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொண்ட ஒரு கிணறாக தான் இந்த தங்க கிணறு இருக்குங்க. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீர் பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை அப்படின்னும் நிறைய பேரால் நிறைய வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் இந்த தங்க கிணற்றில் இருக்கக்கூடிய நீரானது அந்த திருப்பதி திருமலையானினுடைய அற்புதமான மகிமைகளால் மீண்டுமே ஒரு அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான நீராகவே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரியான ஒவ்வொரு கருத்துக்களையுமே தாங்க சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்த முறை நீங்கள் திருமலை திருப்பதிக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லட்டு எவ்வளோ நமக்கு பிடிக்குமோ அந்தளவிற்கு இந்த தங்க கிணறு அப்படின்றது நமக்கு ரொம்பவே பிடித்துவிடும். அதனால் நீங்கள் இந்த தங்க கிணற்றை நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த தங்க கிணறினுடைய மகிமைகளை நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அப்படி இந்த தங்க கிணற்றினுடைய சிறப்புகளும் அம்சங்களும் இன்னும் நிறையவே இருக்குங்க. நம்ம திருப்பதியை பற்றி சொல்ல ஆரம்பித்தால் நமக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது அப்படின்னே சொல்லலாம். அந்தளவிற்கு மென்மேலும் பல பல அம்சங்களையும் பல பல அதிசயங்களையும் கருவறையில் நடக்கும் அதிசயம், திருப்பதி கோவிலை சுற்றி நடக்கும் அதிசயம், திருப்பதி கங்கை தீர்த்தத்தில் நடக்கும் அதிசயம் இப்படின்னு சொல்லிட்டு திருமலை திருப்பதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எப்படி கேரளாவில் பத்மநாப சுவாமி கோவில் மிகப்பெரிய மர்மம் நிறைந்த கோவிலாக இருக்கோ அதே போன்ற திருமலை திருப்பதி கோவிலும் மிகப்பெரிய அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த ஒரு அற்புதமான கோவிலாக இருக்குது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம்.
இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் திருப்பதி கோவிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய தங்க கிணற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தங்க கிணற்றை பார்த்துருக்கீங்களா? அந்த கிணற்றை பற்றி உங்களுக்கு என்ன தகவல்கள் எல்லாம் தெரியும், அதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.